வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட். இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான படத்தோட ட்ரைலர் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தலைவி அப்படின்ற படம், செல்வி ஜெயலலிதா அவர்களோட வாழ்க்கை வரலாறை வந்துட்டு ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அதை ட்ரைலர் வந்திருக்கு, பார்த்துட்டு மற்றதெல்லாம் நம்ம பேசுவோம். ஒரு சினிமாக்காரி அடிச்சு எங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கறது ஒரு பொம்பளை செய்யாத அவரோட அரசியல் வரிசை பார்க்கலாம். சேவ் ஃபேஸ் பண்ண அதே மிச்சான மாதிரி இருக்க போகிறேன். சூப்பர் ஸ்டார் ஹீரோயின் இந்த மக்களுக்கு தான் சார் புது வாழ்க்கை அப்படியே இருக்கிறாப்புல தர முடிஞ்சதால தரமான டயலாக் பட்டசாபம் இதெல்லாம் அவர் எடுத்திருக்காங்க போல. மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கும் இதுதான் அதுதான் செட் ஆகல. ஏப்ரல்ல ஒரே அடிக்கி அடிக்கி படமா இருக்கிறதே. ஒரு ட்ரெய்லராக இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு தரமான ட்ரெய்லராக இருக்குது. இது அதனால் தரமான படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் இது ஒரே ஒரு குறையாக எனக்கு என்ன தெரியுது அப்படின்னோம்னா, ஜெயலலிதா அவங்களோட ஃபேஸு அந்த அப்பியரன்ஸ் வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா இப்போ குயின் படத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ரம்யா கிருஷ்ணன் வந்துட்டு அவங்க கேரக்டர் அப்படியே வந்துட்டு ஒத்து போய் அப்படியே அழகாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த இது செட்டே ஆகும். குயினில் வந்து அவங்க என்னென்னா கரெக்டாக ஓகே இப்படி தான் இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன், ஸோ இந்த வாழ்க்கை வரைக்கும் காட்டுவோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவங்க குண்டாவதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படி கரெக்டாக காட்டினாங்க. ஸோ நமக்கு ஓகே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒத்துக்கிட்டோம். இதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக காட்டுறாங்க அவங்க அரசியல் வரலாறு அப்படியே ஃபுல்லாக காட்டும்போது அது ஒரு லெவலுக்கு மேலே அதை வச்சு பார்க்க முடியல, அது கனெக்ட் பண்ணிக்க முடியல. இவங்க ஜெயலலிதா தான் இவங்க அப்படின்ற எங்கே இருக்கும் போது கூட ஓகே ஓரளவுக்கு அந்த ஃபேஸு அப்பியரன்ஸ்லாம் செட் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க அந்த இதில் சட்டசபையில் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு அவங்களோட பாடி அப்பியரன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் மாறிடும்.
ஆனா இது அவங்களுக்கு செட்டே ஆகல. ஓகே, ஒரு ஸ்டோரியா பார்க்கணும். இப்ப நம்ம அந்த படத்துல பார்த்த எம்ஜிஆரோட இந்த படத்துல எம்ஜிஆர் பயங்கரமா இருக்காப்ல. அப்படியே எம்ஜிஆர் ஃபேஸ் அப்படியே உரிச்சு வச்சிருக்காப்ல. நம்ம அருண்சாமி வந்து வேற லெவல்ல வந்துட்டு அப்படியே உரிச்சு வச்சிருக்காப்ல, வேற லெவல். மற்றபடி இதில் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. மியூசிக்கு செம்மையாக இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு மியூசிக் போட்டிருக்காப்புல. வேற யார், நம்ம ஜீவி தான் பூந்து விளையாடி இருக்காப்புல. அதனால் மியூசிக் குறைய சொல்ல முடியாது. டைரக்ஷன் நம்ம ஏஎல் விஜயனு, அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஒரே ஒரு குறை மட்டும் இல்லை அப்படின்னோம்னா படம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு என்னோட கணிப்பு. படம் வந்தால் தான் மிச்சத்தை தான் ட்ரெய்லர் கட்லேயே அந்த ஒரு 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 இன்டென்ஸாக கொண்டு போயிடுறாங்க. அவங்க ஃபேஸ் மட்டும்தான் அதில் ஒரு குறையாக இருக்கே தவிர பாக்கி எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே பவர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கு. நடுவில் அந்த ஒரு டயலாக்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, உங்களுக்குலாம் இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்திக்காரன் கேட்குறதும், ஹிந்தி பயலங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசினா புரியுமா அப்படின்னு ஒரு ஒரு கட்சோட ஒரு கேள்வியெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம உண்மையாக பார்த்துருந்துருக்க முடியாது. அதை இந்த மாதிரி படத்தில் பார்க்கும் போது ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். அது என்ன சொல்கிறது, புரட்சி தலைவி அப்படின்றத வந்து நம்ம ரெண்டாவது படம் இதை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா முதல்ல நம்ம வெப்சீரியஸாக வந்துட்டு நம்ம குயின் பார்த்துட்டோம். குயின் பார்த்துட்டோம், நம்ம கௌதம் வாசுதேவன் அவர்கள் தான் எடுத்திருந்தாப்புல. அதை நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி இருக்கு, ஏஎல் விஜயோட ஸ்டைலில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இனி மூணாவது ஒன்று, மூணாவது ஒன்று அயன் லேடி வருது. பிரியதர்ஷினி ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு தான் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கும் இந்த படத்துக்கும் தான் ஒரு கடுமையான போட்டி. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு இறந்தவங்களை பற்றி ஒரு போல்டாக இத்தனை படங்கள் வருமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா அது வந்து ஒருத்தர் எடுப்பாங்க அவங்களோட லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருங்க போட்டி போட்டு எடுக்கிற அளவுக்கு இவங்க எவ்வளோ ஒரு போல்டான மூணு பேருமே அவங்க இறந்த உடனே ஆரம்பித்தாங்க இந்த ப்ராஜெக்டை. ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு காரணங்களால் ஒரு ஒரு டைமில் வருதே தவிர அது நான் அது ஓகே நீங்கள் சொல்கிற ரைட்டு. ஆனால் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருந்தா இத்தனை பேர் எடுக்கிறதுக்கு முன் வருவாங்க, அப்போ எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம அந்த குயின் படத்தில் நம்மளுக்கே தெரியாத விஷயங்கள் நிறைய அதில் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏன் வந்துட்டு இந்த ஆண்களை வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னும் போது அவங்க அந்தளவுக்கு ஆண்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். நம்ம இல்லாத திமுரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை அவங்க கர்வமாக காமிச்சிருக்காங்க. நான் இதெல்லாம் இப்படி பட்டிருக்கேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்றது அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா அது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆவலாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. சுல்தான் இருக்குது, கர்ணன் கூட ஏப்ரலா, கர்ணனும் ஏப்ரல் தான். ஆமாம், கர்ணனும் ஏப்ரல் தான் வந்தாங்க. தலைவி, இந்த மாதிரி பல படங்கள் நம்மளுக்கு எலெக்ஷன் முடிஞ்சோடனே இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்டுகளை வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்களும் என்ன சொல்கிறீங்க, நாங்களும் எதிர்பார்க்கலாம்ல. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. ஆமாம், அதுக்கு அப்போ தான் வந்துட்டு மணி ஓசியோடு எங்கள் கண்டென்ட் வந்து உங்கள்கிட்ட சேரும். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரியாக்ஷனோட உங்கள் எல்லோரும் சந்திக்கிற வரைக்கும் பாய், நன்றி, மீண்டும் சந்திப்போம்.